ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபு சமையல். இன்னைக்கு நம்ம சுபு சமையலில் என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, கீரை பருப்பு. இது வந்து கீரை வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, ஒரு கப் அளவுக்கு கீரை. இதை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதே இதில் வந்து ஒரு கிளாஸ் பருப்பு, ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்ச பருப்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 4 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 6-7 பல்லு பூண்டு, 1/2 அளவுக்கு லெமனு, 1/2 லெமன் அளவுக்கு புளி, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு போட்டாச்சு. அப்படியே இந்த தக்காளி, பெரிய தக்காளி 4 போதும். பச்சை மிளகாய் 3, புளி, வெங்காயம், பூண்டு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கீரை, தேவையான அளவுக்கு தண்ணி, 2 டம்ளர் போதும். திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால 2 டம்ளர் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. 5 விசில் விட்டால் போதும். வேகின அப்புறம் கட். இப்போ வந்து கீரை பருப்பை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சாச்சு. அதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது வந்து உருளைக்கிழங்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி மண் உருளைக்கிழங்கு தான் டேஸ்ட்டு. உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்களும் இதே மண் உருளைக்கிழங்கை வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சப்புனா எல்லாமே நல்லாயிருக்கும். 3 விசில் விட்டால் போதும். ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பருப்பு ஒரு பக்கம் வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேகுது. பருப்பு வந்து 5 விசில் விட்டால் போதும், உருளைக்கிழங்கு வந்து 3 விசில் விட்டால் போதும். 2 அடுப்பில் இருக்குது, பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 குக்கர் இப்படி நம்ம வைக்கும்போது எதில் விசில் வருதுன்றத கொஞ்சம் மைனூட்டாக நோட் பண்ணிக்கோங்க. மாறி மாறி வருது, 2 சேம் கலரில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு. வெந்துருச்சு பாருங்க நல்லா. ஒரு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா தோல் உருவிச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்ச கீரை பருப்போட ஸ்டீம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த இந்த உண்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடையலாம். ஏன்னா இதுக்கு பெருசாக இருக்கிறதுனால கடைய முடியாது, அதனால் இதில்
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போடுறா. அப்புறமா பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கலாய் வச்சாச்சு. இதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 வெங்காயம், கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த பூண்டு வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அதனோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாறணும். இப்போ மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க. நல்லா வெந்துச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உள்ள போதும். ஒரு 1/4 ஸ்பூன் நம்மளோட டேஸ்டி டேஸ்டியான கீரை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா இப்படி தான் செய்யுங்க. திக்காக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு. நல்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதோட ஃப்ளேவரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/3 பல்ல பூண்டு, 1/2 வெங்காயம் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, 1/4 வேகணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும். 1 ஸ்பூனு சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கொஞ்சம் உண்டு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஏகும்போதே உப்பு போட்டிருக்கணும் இல்லையா, அது டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கை வந்து இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சு அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டணும். கலர்ட்டே இருக்கணும், வேக விடணும். இப்போ தான் உருளைக்கிழங்கு இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும்.
நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைனா காரம் பத்தலைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காரமும் அப்படிதான். வேகிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு மல்லி போட்டுக்கிட்டு கலரை விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நீங்கள் ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறம் வந்துட்டு நம்மளோட கீரை பருப்பு இதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், கலர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட கீரை பருப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.